அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கூட ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கோம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட புது கிளாஸுக்கு போயிருப்பீங்க, புது டீச்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட அதை நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்போவுமே பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணே சொல்லிட்டு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைபிளை வாசிக்கிறதுனால ஏசப்போ நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாவீது ராஜா இந்த பைபிளை டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணனால ஏசப்பா மூணு கிஃப்டை அவங்களுக்கு தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 119:98-99 என்ன இருக்குன்னா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். அதாவது, more wisdom than the enemies, more knowledge than the teachers, more understanding than the elders. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கும் இந்த மூணு விஷயங்கள் ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இது டெய்லி சொல்லி சொல்லி நம்மளும் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா நம்மளாம் நம்மளோட எனிமீஸை விட, நம்மளோட டீச்சர்ஸை விட, நம்மளோட எல்டர்ஸை விட ஏசப்பா நம்மளுக்கு இந்த விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளாலையும் நம்ம ஸ்டடீஸில் நல்லா படிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த வேதத்தை படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா நான் ஸ்கூலுக்கு போப்பாரு, நீங்களும் எங்கள் கூட வாங்க ஏசப்பா, ஏசப்பா எனக்கு நல்ல விதம் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ஏசப்பா, அப்போ நல்லா ஸ்டடி பண்ண முடியும் ஏசப்பான்னு சொல்லி நீங்களும் இது ஜெபம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் பண்ணுவீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, பாய்.